ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் இன்றைக்கி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வெட்டி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் லிட்டரில் இதெல்லாம் வந்து வெட்டி கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நாலாக மடிக்கணும். எப்பயுமே ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாலாக மடிக்கணும். இந்த ஓரம் வந்து நம்ம பக்கம் வச்சுருக்கணும். இந்த அளவு ஜாக்கெட்டில் வந்து அவங்களுக்கு கை கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். கை குண்டாக இருந்தாலும் நம்ம வந்து அக்கல் பக்கம் நியூ ஷேப்பில் வந்து ஒட்டு கொடுக்கணும். இது 2 இன்ச் எப்பயுமே வந்து தையலுக்காக விட்டணும். மடித்து அடிக்கிறதுக்கு ஓரம் 1 மடிப்பு, இப்போ 2வது 1 மடிப்பு, 2 மடிப்புக்கு வந்து 2 இன்ச் விட்டணும். இது 1.5 இன்ச், அது 1.5 இன்ச். இதுதான் ரெடி அளவு, தையல் போடுற அளவு. இது கை நீளம் இப்படி வந்து சட்டையை இழுத்து பிடிச்சி இது தையல், இது தையலுக்கு அவ்வளோதான். அப்புறம் இதை எடுத்துட்டு இது எவ்வளோ அளவுன்னு ஃபஸ்ட்டு அளக்கணும். கரெக்டாக 10.5 இருக்கு, அதே 10.5 நம்ம இங்கே அளந்து ஒரு கோடு போட்டுக்கணும். கோடு போட்டால் தான் நல்லா கரெக்டாக வரும். கொஞ்சம் கை இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். குண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம ஒட்டு போட வேண்டிய கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நினைக்கணும், இது வந்து தையல் வகையிடும். இது இதுக்கு வந்து 1.5 இன்ச் இருக்கணும், குறைஞ்சது 1.5 இன்ச் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து விடணும், கொஞ்சம் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 அல்லது 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இது 1.5ங்கும் போது இந்த இடம் வந்து இதுதான் ஸ்டிச்சிங் பண்ணுற தையல் போடுற இடம். இந்த அளவு இங்கேருந்தும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து அளந்தாலும் போதாது, இங்கேருந்து 1.5 இன்ச் அல்லது குண்டாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச் வச்சா போதும். இது 10.5 இருக்குதுங்க, அதில் 10.5 மூணு போனால் இவ்வளவு 7 2 7 கரெக்டாக 7 1.5 இன்ச் கம்மிங் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப இழுத்துச்சுன்னா சட்டை வந்து இது இழுக்கும். கொஞ்சம் லீனானவங்களுக்குன்னா 3.5 இன்ச் வைக்கணும். 3.5 இன்ச்ங்கும் போது இவ்வளோ வரும். இது 3 இன்ச் போதும். இப்போ நம்ம வந்து இதில் கோல் போடுறோம். கோல் போட்டு இந்த அளவை இப்படி வச்சு பார்க்கணும். தோடில் இருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இந்த எண்டில் வந்து முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஒட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஷேப்பாக வெட்டணும். அதனால் ஃபஸ்ட்டு சட்டையை வந்து கோடு போட்டு வச்சுக்கணும். இதுலேருந்து 1.25 இன்ச் இப்படி கொண்டு வந்து அப்புறம் வந்து இதுக்குள்ள துணி வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடு போட்டு வெட்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணி ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கோடு போடாமலே இந்த எஸ்கட்டிங் போட்டுடலாம். அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். 6.5 இன்ச், 6.5 இன்ச்னா இதில் 8 இன்ச் இருக்கணும். எட்டுங்கையில் 8.5 கூட இருக்கலாம். இதில் கொஞ்சம் கை குண்டாக இருக்கிறதுனால 8.5 வரை வச்சுக்கணும்.
அப்புறம் தேவைனாலும் நம்ம அதுக்கப்புறம் அளவு சட்டை வச்சு பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இல்லை இதில் ஒட்டு கொடுத்த பிறகுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ப்ளவுஸு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து நாளைக்கு உடம்பு பின்பக்கம், அதாவது பேக் பக்கம் வந்து நாளைக்கு வெட்டி காமிக்கிறேன்.